இன்ஃபாசன் அகாடமி வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறதா, எங்களோடய வீடியோ பார்க்குறதா, மறக்காமல் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக தற்போது ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, பொதுத் தேர்வானது ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ள நிலையில், அடுத்த வாரத்திலிருந்து அழகு தேர்வுகள் பள்ளிகள் வாயிலாக வாட்ஸ்அப் மூலம் நடத்தப்படும் என்ற ஒரு செய்தி ஆல்ரெடி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த அழகு தேர்வை வந்து மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனத்துடன் கையாள வேண்டும். சும்மா ஏதோ ஏனதானோ என்று எழுதாமல் கொஞ்சம் கவனத்துடன் கையாளுங்க. ஏன்னா இப்போ கொரோனா ஆலை தீவிரமாக இருக்கிறதுனால பொதுத் தேர்வுகள் வந்து தள்ளி வைக்கப்படுது, மட்டும் இல்லாமல் கேன்சல் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. அதன் மூலமாக இந்த அழகு தேர்வுகள் மதிப்பெண்களை வந்து கணக்கிட போவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதான் இப்போ பிரேக்கிங் நியூஸாக டிவியில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களுடைய சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த வீடியோவை பாருங்கள். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அழகு தேர்வு நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் குழுவில் வினாத்தாள்களை அனுப்ப வேண்டும். மாணவர்கள் விடைகளை எழுதி பெற்றோரின் கையொப்பம் பெற்று PDF வடிவில் அனுப்ப வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாட்ஸ்அப்பில் மாணவியருக்கு தனியாகவும் மாணவர்களுக்கு தனியாகவும் குழு ஏற்படுத்த வேண்டும் எனவும், அந்த குழுவிலே வினாத்தாள்களை அனுப்ப வேண்டும் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் விடைத்தாளில் பெயர், தேர்வுத்துறையால் வழங்கப்பட்டுள்ள பதிவு எண் ஆகியவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விடைத்தாள்களை ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் மூலம் திருத்தி அதற்கான மதிப்பெண்களை வழங்க வேண்டும் எனவும் இதில் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அழகு தேர்வு நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. அதில் வாட்ஸ்அப் குழுவில் வினாத்தாள்களை அனுப்ப வேண்டும் எனவும், மாணவர்கள் விடைகளை எழுதி பெற்றோரின் கையொப்பம் பெற்று PDF வடிவில் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் மாணவியருக்கு தனியாகவும் மாணவர்களுக்கு தனியாகவும் குழு ஏற்படுத்த வேண்டும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், இந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ள முக்கிய விஷயங்கள் என்னென்ன? குழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்துல இன்னும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இதுவரை நடத்தப்படவில்லை. வழக்கமாக மார்ச் மாதங்கள்ல இந்த பொதுத் தேர்வு நடைபெறும். கொரோனா தொற்று காரணமாக மே முதல் வாரத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அட்டவணை எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் தொற்று குறையாத நிலையில் இந்த தேர்வு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதத்தில் நடத்தலாம் என்று தேர்வுத்துறை திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போதும் தொற்று எண்ணிக்கை குறையவில்லை. இந்த நிலையில ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் எதற்கும் ஒரு தேவை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திலும் இந்த யூனிட் டெஸ்ட் என்று சொல்வார்கள் அழகு தேர்வு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஏற்கனவே நடத்தப்பட்டு வந்தது. ஆனாலும் கூட தற்போது தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக இதற்கான ஒரு வழிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அதில் அனைத்து மாவட்டங்களிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அழகு தேர்வு நடத்தப்பட வேண்டும். வாட்ஸ்அப் குழு மூலமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியே ஒரு குழுவை ஏற்படுத்தி வினாக்களை அவர்களுக்கு அனுப்பி விடைகளை எழுதி அவர்கள் மீண்டும்
பிடிஎஃப் மூலமாக கல்வித்துறைக்கு அனுப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுத்துறையே தற்போது இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதன் மூலம் ஒருவேளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாநிலம் முழுவதும் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த அலகு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் முடிவுகளை பொதுத் தேர்வு அதையே பொதுத் தேர்வாக கருதி முடிவுகளை வெளியிடுவதற்கும் தேர்வுத்துறை திட்டமிட்டிருக்கிறது. அதற்காகத்தான் தற்போது தேர்வுத்துறை இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. பொதுத் தேர்வு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டால் இதன் அடிப்படையில் ஒரு முடிவு எடுப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கு தற்போது முறையாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது.